ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமத் பாய் அஸ்வத். சோ இன்னைக்கு நம்மளுடைய தேர்ட் பிளாக். இந்த பிளாக வந்து நான் ஸ்பெஷலா ஒரு சிலருக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ என்னுடைய எல்லா குருஸ், அதாவது என்னுடைய எல்லா டீச்சர்ஸ்க்கும் இந்த பிளாக நான் டெடிகேட் பண்ண போறேன். சோ இன்னைக்கு இட்ஸ் டீச்சர்ஸ் டே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூல் பத்தியும், நான் படிச்ச காலேஜ் பத்தியும், என்னுடைய டீச்சர்ஸ் பத்தியும், அண்ட் என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் எதுவும் ஒரு போட்டோகிராஃப்ஸா ஒரு வீடியோவா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போறேன். சோ இந்த பிளாக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு போது எனக்கு. சோ மறக்காம இந்த பிளாக ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு சமத் பாய் அஸ்வத். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னுடைய ஸ்கூலுக்கு நம்ம போறோம். வாங்க போலாம். சோ எஸ், மாடல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இங்க தான் என்னுடைய ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆச்சு. 2.5 வயசுல ப்ரீகேஜி இங்க ஜாயின் பண்ணிருந்தேன். அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். சோ இந்த ஸ்கூல்ல ஏகப்பட்ட மெமரிஸ் எனக்கு இருக்கு. முத முதல்ல பேச ஆரம்பிச்சது, டைலாக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சது, பாடினது, ஆடினது, கூத்தடிச்சது, கும்மாள் அடிச்சது, எல்லாமே வந்து இந்த ஸ்கூல்ல தான். சோ மாடல் ஸ்கூல், இந்த ஸ்கூலுடைய மெமரிஸ் ஏகப்பட்டது இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, 3 இயர்ஸ்ல யூ ஜஸ்ட் காண்ட் பிலீவ் இட், நான் 100 திருக்குறள் சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த ஸ்கூல்ல வாங்கினேன். 3 வயசுல பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது குஜபராபராக்கிரமத்தெல்லாம் காமிச்சு 100 திருக்குறள் சொன்னேன். நம்ம முடியுதா? அப்ப சொன்னது இருக்கட்டும், இப்போ ஒரு 10th சொல்லு தம்பி. 10 இல்ல, 5 சொல்லுவேன். எனக்கு தெரியாது, இல்ல 10 வந்து ஈஸியா வந்து சொல்லிடலாம். ஏன்னா 100 திருக்குறள் சொல்லியிருக்கேன், 2.5 வயசுல 3 வயசுல, அப்போ ஒரு 10 சொல்ல முடியாதா? சரி, 10 வந்து நம்ம சொல்லியே ஆகணும். இது ஒரு மானக்கேடான பிரச்சனையா இருந்ததுனால. ஓகே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல நன்றே மறப்பது நன்று. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்ச தகநக நட்பது நட்பு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்புறம் அந்த இது ஒரு துப்பாக்கி வருமே, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. அதுக்கப்புறம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்புறம் கற்க கசடர கற்பாய் கற்றப்பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு வந்துச்சு? ஒரு 7 வந்துச்சா? ஒரு 7 வந்திருக்கும். அப்புறம் வந்து 8th என்ன சொல்ல, ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். இந்த மாதிரியான சூப்பரான திருக்குறள்லாம் வந்து எனக்கும் தெரியும். ஸோ அதான் ஒரு 7 திருக்குறளாக நான் சொல்லியிருக்கேன், மேனேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் அந்த 3 வயசுல வந்து 100 திருக்குறள் சொல்லியிருக்கேன், அதற்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், இதுதான் நான் 100 திருக்குறள் சொல்லும் போது எடுத்த போட்டோ. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா வந்து என் கூட என்னுடைய மிஸ் தேவிகா மிஸ் இருக்காங்க. ஸோ தேவிகா மிஸ் வந்து ஷீஸ் நோ மோர், பட் ஸ்டில் இன்னி வரைக்கும் வந்து கண்டிப்பா அவங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் கண்டிப்பா என்ன நினைச்சு அவங்க பெருமைப்படுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வயசுல என்ன பக்காவா ட்ரெயின் பண்ணி 100 திருக்குறள் சொல்ல வச்சிருந்தாங்க. அதுக்காக வந்து எனக்கு ஒருத்தர் வந்து கிரௌட்ல இருந்து வந்து 100 ரூபீஸ்லாம் வேற கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா இருந்தது. அண்ட் மாடல் ஸ்கூலுடைய பிரின்சிபல் வந்து சுஜாதா மேம் அண்ட் சங்கர் ராவ் சார். இவங்க இன்னி வரைக்கும் என்ன பார்க்கும்போதுலாம் வந்து 1330 திருக்குறள் சொல்லிடுவியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக ட்ரெயின் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு 7 திருக்குறள் 8 திருக்குறள் சொல்றதுக்கே நமக்கு லைட்டா ரோல் ஆகுது. பட் ஸ்டில் கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல எப்படியாவது நான் 1330 திருக்குறள் சொல்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான மோட்டிவேஷனா வந்து அவங்க வந்திருக்காங்க. அண்ட் மாடல் ஸ்கூல்ல வந்து நிறைய மெமரிஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு சில டீச்சர்ஸோட பேர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். எல்கேஜில பாத்தீங்கன்னா வந்து இசபல் ஆமிஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, யூகேஜில ரெபேக்கா மிஸ் இருந்தாங்க, அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தேவிகா மிஸ் இருந்தாங்க, அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து நர்கீஸ் மிஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க தான் என்னுடைய கிளாஸ் டீச்சரா அந்த ஸ்கூல்ல இருந்தாங்க. நர்கீஸ் மிஸ் பத்திலாம் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்ல லைட்டா வந்து பேசுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க தான். ஃபர்ஸ்ட் அந்த வயசுல இருந்தே நம்மள வந்து இங்கிலீஷ்ல பேச வச்சு ட்ரெயின் பண்ணது வந்து அவங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் நான் வந்து இந்த சமயத்துல வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் மாடல் ஸ்கூல்ல முக்கியமா ஒரு பிக்கஸ்ட் மெமரி, என்னால மறக்க முடியாத ஒரு மெமரி இருக்கு. அந்த மெமரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் ஃபெஸ்டிவல் நடந்தது. யார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய வைஃப் லதா ரஜினிகாந்த் மேம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் டேலண்ட் ஃபெஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன வேணா நீங்க பண்ணலாம், நீங்க வந்து நல்லா பாடுவீங்க, ஆடுவீங்க, என்ன வேணா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த டேலண்ட் ஃபெஸ்ட்ல வந்து எனக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருந்தேன். அந்த டேலண்ட் ஃபெஸ்ட்ல ஒரு சம அவார்டு நான் வாங்கியிருந்தேன். அந்த சம அவார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அவார்டு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கின சர்டிபிகேட்ஸ். ஸோ அந்த அவார்டு வந்து எஸ் தயா ரஜினி அவார்டு அப்படின்ற அவார்டை நான் வாங்கியிருந்தேன்.
சோ இந்த தயா ரஜினி அவார்டு வந்து அத்தாரஜி கான் கையால நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஐ திங்க் 2000ல இந்த ஈவெண்ட் நடந்தது, 2001ல இந்த ஈவெண்ட் நடந்திருந்தது. சோ நான் பிறந்தது 96னா வந்து 5 வயசுல இந்த அவார்டை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு டான்ஸ் நான் ஆடி நான் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அவார்டை நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான அவார்டு இன்னி வரைக்கும் எனக்கு அப்படின்னா வந்து இந்த ரஜினி ஸ்டார் அவார்டு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு அவார்டு. அண்ட் முக்கியமா இதுல இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மாடல் ஸ்கூல்ல நான் ப்ரீகேஜ் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன்ல, சோ அது வரைக்கும் எனக்கு ஃபுல்லா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னை வந்து படிக்க வச்சது வந்து லதா ரஜினிகாந்த் மேம் தான். சோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் எனக்கு. அண்ட் இந்த சமயத்துல அவங்களுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா கழிச்சு இப்போ வந்து நான் சன் டிவில ஆங்கரா இருக்கும் போது எங்க ஷோக்கு வந்து வணக்கம் தமிழாக்கு லதா ரஜினிகாந்த் மேம் வந்திருந்தாங்க. அப்ப நான் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல அந்த ஷோவை, வேற ஒரு சில ஷோஸ் இருந்தது எனக்கு. அப்போ அந்த ஷோல என்ன பத்தி வந்து லதா ரஜினிகாந்த் மேம் வந்து பேசியிருந்தாங்க, அதை பாருங்க. இப்போ நான் இங்க சன் குடும்ப இங்க வரும்போது ஐ மெட் another child. அவர் வந்து இங்க ஆங்கரா இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது தயால தான். எங்களோட டேலண்ட் பிளாட்ஃபார்ம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வின் பண்ணி அதுலேருந்து ஒரு தயா ஸ்டூடெண்டா வந்து இன்னைக்கு அவர் ஆங்கரா இருக்காரு. சோ ஹி மெட் மீ நவ். அவர் கேட் சொன்னாரு, ஐ எம் சோ ஹாப்பி. அந்த ஒரு நாள் தான் என் மாற்றத்தை உருவாக்கிச்சுன்னு. சோ ஐ எம் வெரி ஹாப்பி டு நோ தட் எங்க இதுல ட்ரைனிங்ல வரவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லி ஹாப்பியா இருக்காங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஷோக்கு அவங்க வரும்போது எடுத்த பிக்சர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஷோல வந்து என்னை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா இருந்தது. டிவியில பார்க்கும்போது எனக்கே வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுச்சு. ஸோ தேங்க்யூ சோ மச் லதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அண்ட் ஆல்சோ மாடல் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு ஆக்டிங்ல முக்கியமா இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனா வந்து மாடல் ஸ்கூல் அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் வந்து சொன்னோம். நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறைய வேஷம்லாம் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுல முக்கியமா ஒரு சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். எஸ் நிறைய வேஷம்லாம் போட்டு சின்ன வயசுலேயே டைலாக்லாம் பேசியிருக்கேன். அதில் ஒரு சில இமேஜஸ் கட்டபொம்மன், பாரதியார், கண்ணகி, சுபாஷ் சந்திர போஸ், சத்ரபதி சிவாஜி, கொடிகாத்த குமரன், இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ மாடல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு சூப்பரான ஒரு மெமரிஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஸ்கூலை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே வரவே இல்லை. இருந்தாலும் நான் இன்னொரு ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஃபோர்த் ஸ்டாண்டர்டு, ஃபோர்த் டு டுவெல்த் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன், வாங்க போகலாம். இதுதான் என்னுடைய அடுத்த ஸ்கூல். ஸோ என்னுடைய லைஃப்ல ரெண்டு ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்கூல் ஜெயகோபால் கரோடியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பேரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேராக இருக்கும். இந்த ஸ்கூல்ல வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தேன். ஸோ என்னோட டீனேஜ் எல்லாமே இந்த ஸ்கூல்ல தான் இருந்திருக்கு. முதல் காதல், முதல் கிரஷ்ஷு, முதல்ல கேஸ் வாங்கினது, முத முதல்ல வந்து ஸ்கூலுக்கு வெளியே நின்னது, அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வெளியே நின்னது, பனிஷ்மெண்ட் வாங்கினது, ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து இந்த ஸ்கூல்ல தான் நடந்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூல்ல தான் நடந்தது. அண்ட் இந்த ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் சேரும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூலாக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால என்னை தூக்கி இந்த ஸ்கூலில் போட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூல் பிடிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாலிபால் வாலிபால் தான் வந்து என்னுடைய லைஃபே டோட்டலாக வந்து மாத்துச்சு. ஒரு ஸ்போர்ட் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என்னுடைய லைஃப் அப்படி புரட்டி போட்டது அப்படின்னே சொல்லலாம். வாலிபாலுக்கான காரணமும் அவர் தான். எங்களுடைய பிடி சார் முரளி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தாப்பா பால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என் கையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் டோட்டலா இந்த ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்லாம் இருக்கு. அந்த மெமரிஸ்லாம் ஒண்ணுன்னா உங்களுக்கு காட்டுறேன். கமான். ஸோ எஸ், என்னுடைய ரெண்டாவது ஸ்கூல் ஜெயகோபால் கரோடியா பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் என்னுடைய பிடி சார்னால தான் என்னுடைய ஸ்கூலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லியிருந்தேன். என் பிடி சார் எப்படி அப்படின்னா, சாட்டை படத்துல வர சமுத்திரகனி சார் மாதிரி. லெஃப்ட் சைடில் என்னோட பிடி சார், அண்ட் ரைட் சைடில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான சமுத்திரகனி சார். சமுத்திரகனி சார் ஷோவில் வரும்போது என்னை பார்த்து ஃபாஸ்ட் லேர்னர்லாம் சொல்லியிருந்தாரு, அதை பாருங்க. மாணவர்கள் நாலு விதம், ஃபாஸ்ட் லேர்னர் ஒன்ன மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், முதல் தடவையா ஒருத்தர் என்ன ஃபாஸ்ட் லேர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர்கள் சொல்வதற்கு முன்னாடி அவனுக்கு புரிஞ்சிடும். யா, ஸோ அவரால் தான் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸ்போர்ட்ஸில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு
மோர் தென் 150 சர்டிஃபிகேட்ஸ் மேலே வந்து நான் ஸ்போர்ட்ஸில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஃபுல் ஃபைலுமே வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபைல் தான். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து நான் வாலிபால் பிளேயர், நான் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜோனில் டிவிஷனல் லெவல் மேட்சஸ் இதில் எல்லாமே ஆடிருக்கேன். வாலிபால், பீச் வாலிபால்லாம் நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடிருக்கேன். பெஸ்ட் மெமரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ரூம் உள்ளே இருந்ததை விட கிளாஸ் ரூம் வெளியே கிரவுண்டில் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால், எங்களுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்புறம் இந்த ஆக்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஹாலாக இருந்தது. அந்த இடத்துல தான் வந்து எனக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் தான் இருந்தது. ஃபுல் சப்போர்ட்டிவாக வந்து இந்த ஸ்கூலில் எனக்கு இருந்திருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட் தான் இது எல்லாமே. அண்ட் குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது வந்து என்னுடைய டீமை வந்து நான் தான் லீட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் என் ஸ்கூல் டீமுடைய வாலிபால் டீமுடைய கேப்டனாக நான் இருந்தேன். ஸோ அது நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. என் டீமை லீட் பண்ணி ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு வேறு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் காரணமாக இருந்தது முரளி சார் தான். பால் பொறுக்கி போட ஆரம்பித்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிளேயராக என்னை மாற்றியிருந்தார். இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு எனக்கு. முக்கியமாக ஹார்ட் ஒர்க், டீம் ஒர்க் அண்ட் என்னெல்லாம் சொல்லலாம் டிசிப்ளின் எல்லாமே வந்து எனக்கு வந்து கிடைச்சது, எனக்கு புரிஞ்சுது, எனக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து அது கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸ்னாலேயும் முரளி சார்னாலேயும் தான். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசும்போது வந்து நான் கரெக்டாக 10th, 11th, 12th இந்த டைம்லலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க மற்ற ஸ்கூல்லலாம் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக நீ கிரௌண்ட்லேயே இருப்பா, ஆனால் நல்லாவும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் குறிப்பாக 4th to 12th வரைக்கும் எனக்கு இந்த டீச்சர்ஸ் ஒரு சிலருடைய பேர்லாம் வந்து நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன நினச்சி. ஸோ 4th ஸ்டாண்டர்டில் எனக்கு வந்து ரேவதி மிஸ் தான் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. 5th ஸ்டாண்டர்டில் சந்தான லட்சுமி மிஸ் இருந்தாங்க. 6th வந்து பி வி லதா மிஸ் இருந்தாங்க. 7th ராஜேஸ்வரி மிஸ் இருந்தாங்க. ராஜேஸ்வரி மிஸ்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு மிஸ்ஸாக இருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்டில் வந்து சுதா மிஸ் என்னுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. 9th ஸ்ரீராம் மிஸ், மேக்ஸ் மிஸ் அவங்கள வந்து பயங்கரமாக நாங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஏகப்பட்ட தடவை எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எப்பவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்டில் வந்து தேன்மொழி மிஸ் பயாலஜி மிஸ் அவங்க தான் என்னுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. 11th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ் மிஸ் சுமதி ஆசிரியை அவங்க தான் வந்து கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஃபேவரட்டான கெமிஸ்ட்ரி மிஸ் ஜெயஸ்ரீ மிஸ் அவங்க தான் எங்களுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர்ஸாக இருந்தாங்க. அண்ட் நிறைய பேருடைய பேர்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஸோ எனக்கு ஞாபகம் இருந்த நிறைய பேருடைய பேர்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கூலில். இந்த ஃபைல் ஃபுல்லாகவே வாங்கியிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டுமே தான். டான்ஸ், பாட்டு பாடுறது, நடிக்கிறது, அப்புறம் ஒரட்டாரிக்கல் இந்த மாதிரி எது பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன்ஸில் எல்லாத்துலையுமே எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ஸ்கூல் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலும் இருந்திருக்காங்க, ஹேமா மல்லி மேம். ஏன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், கல்ச்சுரல்ஸுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை கூட என்னை வந்து ஸ்டாப் பண்ணதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, நல்லா படித்து நல்ல மார்க்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக மறக்க முடியாத ஒரு அவார்ட் இந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னா, ஒரு பெபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஆக்டிங்காக மைம் பண்ணி நான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கினேன். இது வந்து என்றைக்குமே எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அவார்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஆக்டிங்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அவார்டாக இருந்தது. அண்ட் ஃபுல்லாக இது எல்லாமே வந்து நான் வாங்கின அவார்ட்ஸ் தான். இது எல்லாமே வந்து எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்கும்போது நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்லாம் வந்து கொடுக்கும். முக்கியமாக வந்து ஜெயகோபாலருடைய ஸ்கூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மேக்ஸ் சார் விஜயகுமார் சார், இவ்வளோ காம்படிஷன்ஸ், இவ்வளோ கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகேப்பா. ஆனால் கடைசியில் 12th ஸ்டாண்டர்ட் அப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் ஸ்கூலில் வைப்பாங்க, அதில் மேக்ஸில் 119 marks 119 வாங்கியிருந்தேன். நேராக கூப்பிட்டுட்டாங்க எங்கள் அம்மா, கூப்பிட்டு பயங்கரமாக என்னை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. ரொம்ப மட்டமாக படிச்சிருக்கான், ரொம்ப நல்லாவே எழுதவே இல்லை எக்ஸாமு, இப்படியே போனான்னா வந்து சென்டம்லாம் வாங்குவான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லை நான் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய போர்டு எக்ஸாமில் 191 மேக்ஸில் வந்து நான் எடுத்திருந்தேன். யா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருமை தானே, அதாவது 91. ஸோ 119ன்றது 191 மாறி இருந்தது. அது காரணம் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் சார் விஜயகுமார் சார் தான். எல்லா டீச்சர்ஸுமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஜெய்கோபால் கரோடியா ஸ்கூலுடைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். அண்ட் 10th வந்து 468 marks நான் வந்து எடுத்திருந்தேன், அதுக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் 12th வந்து 1130 இதுதான் வந்து என்னுடைய ஸ்கோராக இருந்தது. ஸோ அதுக்கும் அவங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். அகாடமிக்ஸாக இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ சப்போர்ட்டிவாக மாடல் ஸ்கூலாக இருக்கட்டும், ஜெய்கோபால்கரோடியாவாக இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஸோ அது ரெண்டுத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மை டீச்சர்ஸ் ஆஃப் போத் த ஸ்கூல்ஸ். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் என்னுடைய காலேஜ், என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்,
ஸோ என்னுடைய ஸ்கூலிங்க்கு அப்புறமா நான் எங்கே காலேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து லாயலா காலேஜில் பண்ணியிருந்தேன். ஸோ லாயலா காலேஜ் சேர்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் மேஜராக ரெண்டு ரீசன் இருந்தது. ஸ்கூல் படித்து முடிச்சவொடனே நான் டிசைட் பண்ணிட்டேன் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக நான் படிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. சேர்ந்தால் லாயலா காலேஜ் தான் நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் விஜய் சார் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் லாயலா காலேஜில் படிச்சிருந்தாரு. ஸோ படித்தா அந்த காலேஜில் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டு அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டேன். லக்கிலி எனக்கு அந்த காலேஜில் வந்து சீட்டும் வந்து கிடச்சிது. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, லாயலா ட்ரீம் டீம், இந்த லாயலா ட்ரீம் டீமில் அந்த டான்ஸ் டீம் சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டான்ஸ் க்ரூ, அந்த டான்ஸ் க்ரூவில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஓடி விளையாடு பாப்பா, அப்புறம் அங்கங்கே மானட மயிலாடில் டான்ஸ் ஆடிருக்கேன். கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் டான்ஸ் ஆகணும் லாயலா ட்ரீம் டீம். ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே லாயலா ட்ரீம் டீம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு டீம். ஸோ அந்த டீமில் நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி அந்த காலேஜ் போய் சேர்ந்த ஏகப்பட்டிருக்கேன். ஸோ லாயலா ட்ரீம் டீமோட சேர்ந்து நான் ஒரு சில சின்ன சின்ன டான்ஸ்லாம் வந்து ஆடி இருந்தேன்ல, அந்த டான்ஸ் வீடியோஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்க. Okay, I don't know, but I've been told when the Saints come marching in, we roll so deep that they can't believe we sold out seats and the TVs beat up sleep on the beat. He ain't no hero for selling, if I want to make me overseas. Trying to kick, poor man, Dennis, get $1,000 on a ticket. Can't be out the brand new money, knocking like a wizard, think I'm thinking at the door. Credit job, I'll go and get it. ஸோ எஸ், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆடிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஆடினா நினச்சேன்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நான் கண்டிப்பாக என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே நான் தேங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தேன். ஒரு சைடு வந்து டான்ஸ் எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் காலேஜ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அகாடமிக்ஸ்லேயும் வந்து நான் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்தில் முடிச்சிட்டேன். நான் ஹரியர்லாம் இல்லாமல் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன். அது முக்கியமான ரீசனாக நிறைய ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சில ஸ்டாஃப்ஸ் பேர்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஜெரால்ட் இனிகோ சார், அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாராக இருந்தார். அதுபோல் ரஜினா மேம், ஜஸ்டின் சோஃபியா மேம், அப்புறம் வந்து ரிக்ஸ்லீன் மேம் எனக்கு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ்லாம் வந்து அங்கே இருந்தது. லைக் வந்து ஃப்ரெஞ்ச் நான் ஒரு சில டைம் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் விஸ்காம் கூட நான் வந்து எனக்கு ஒரு பேப்பர் வந்திருந்தது. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ்லாமல் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஒரு முக்கியமான சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு சார், ஆனந்த்ராஜ் சார். ஆனந்த்ராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சார் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். ஏன்னா அவர் தான் வந்து கடைசி லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட்லாம் வந்து அவர் தான் வந்து பண்ணியிருந்தார். அவர் தான் நான் சப்மிட் பண்ணியிருந்தேன் என்னுடைய ப்ராஜெக்ட்லாம். அண்ட் ஆல்சோ நான் அந்த காலேஜில் படிக்கும் போதே வந்து எனக்கு சன் டிவியோட ஆடிஷன்ஸ்லாம் வந்துருந்தது, நான் அட்டன்லாம் பண்ணியிருந்தேன். அவருக்கு அப்போவே தெரியும் இந்த பையன் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சிம்பு சிம்பு அப்படின்னு தான் வந்து கூடுவார். ஏன்னா நான் சிம்பு ஃபேன் சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் சொல்லிட்டே இருப்பார், சிம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருப்பார். ஆஃப்டர் காலேஜ் முடிச்ச உடனே இப்போ வரைக்கும் கூட என் கூட வந்து டச்சில் இருக்கிற ஒரு சார். நான் என்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கு வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வேறு வந்து ஃபேஸ்புக்கில்லாம் வந்து போடுவார். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லி போயிருக்கிறேன். எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி காலேஜில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த காலேஜ்க்கு நம்ம கெஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறியிருந்தது. 2017 நான் காலேஜ் முடித்த உடனே அந்த வருஷத்தில் ஓவேஷன்ஸ், எங்கள் காலேஜோட மிகப்பெரிய கல்ச்சுரல் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னை வந்து ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ நான் போகும்போது எனக்கு இந்த சின்ன ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் வந்து கெஸ்ட்டாக போனேன் அப்படின்றதெல்லாம் விட எனக்கு காலேஜ்க்குள்ளே ஒவ்வொரு தடவை போகும்போதுமே வந்து நான் ஒரு எக்ஸ் அலும்னை அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும். அந்த கெஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு அலும்னை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பெஸ்ட் மெமரிஸ்லாம் கொடுத்த லாயலா காலேஜுக்கு வந்து தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ 2018 நான் போயிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓவேஷன்ஸ்லாம் வந்து போயிருக்கு. இது வரைக்கும் வந்து ஒரு 5-6 times நான் காலேஜில் வந்து நான் போயிருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து லாயலா காலேஜில் எனக்கு கிடச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ எங்கள் ஆனந்த்ராஜ் சார் அவரே பர்சனலாக என்னை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு ஒரு கெஸ்ட்டாக. ஸோ அந்த மொமெண்ட்டோவும் வந்து இதுதான். அவரோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மெமரிஸ் அப்படின்னா லாயலா காலேஜ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான். அண்ட் சொன்ன மாதிரி 3 இயர்ஸில் காலேஜும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து விட்டேன். ஸோ லாயலா காலேஜ் அந்த காலேஜில் என்னுடைய யூஜி டேஸ் வித் பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும், அகெய்ன் நான் லாயலா காலேஜில் படித்த எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ ஃபைனலி என்னோடய எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ எப்பவும் போல இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமத் பாய் அஸ்வத்.